நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் கல்க் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகளிர் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியில் நடந்திருக்கு மருமகளுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிதா மா மாமியோடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரமணி இந்த ரமணியோட பையன் தான் வந்து பீமல் குமார் பீமல் குமார் தான் வந்து கிரிதா வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இவங்க புத்தூர் பகுதியில் வந்து வளர்ந்துட்டு வராங்க பீமல் குமார் வந்து கேரள அரசுடைய பஸ் பஸ்ஸில் வந்து கண்டெக்டராக இருக்கிறார் இப்படி பதினேழு ஆண்டுகளும் கிரிதாவும் ரமணியும் ரெண்டு பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வராங்க இப்படி இதை இடைப்பட்ட காலத்தில் வந்து கிரிதாவுக்கு வேற ஒரு நபரோட வந்து தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இவங்க அடிக்கடி மாமியாருக்கு தெரியாமையே வந்து தன்னுடைய தகாத உறவு காதலனோட தனிமையில் இருந்திருக்காங்க இது ஒரு கட்டத்தில் வந்து மாமியாரான ரமணிக்கு தெரிஞ்சிருக்கு ரமணி தெரிஞ்ச பிறகு தன்னுடைய மருமகளை இப்படி தன்னுடைய மகனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க ஆனால் இவங்க சண்டை எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மகனான பீமல் குமாருக்கும் தெரியாது பேர பிள்ளைகளுக்கும் தெரியாது இப்படி அடிக்கடி வந்து சண்டை போடும்போது அவன் கணவன் என்ன நினச்சான்னா பீமல் குமார் நினச்சாங்கன்னா மாமியார் மருமகளை ஒத்து வரல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நாட்கள் சில சில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி த தகாத வச்சிருக்க சொல்லி அடிக்கடி வந்து மாமியார் வந்து மருமகள் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அடிக்கடி சண்டை போட்டுகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து கணவனான பீமல் குமாருக்கு புதூர் பகுதியில் அதாவது அவங்க வாழ்ந்துட்டு வரக்கூடிய புது இருந்து வயானாத் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அதாவது மா மாமியாரை விட்டுட்டு மருமகன் அதாவது தன்னுடைய கணவன் பிள்ளைகள் அப்புறம் வந்து கிரிதா இந்த மூணு பேருமே மட்டும் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த வயாத் அப்படிங்கிற வயநாத் அப்படிங்கிற பகுதிக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் போயிருக்காங்க ரெண்டு வருஷமாக அங்கேயே இருந்திருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சரி நம்ம இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பது ஆயிடுச்சு நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க வீடு கட்ட ஆரம்பித்ததால் அந்த இடத்து அது வரைக்கும் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கே வந்து தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு பீமல்குமார் திரும்பவும் மருமகள் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் மாமியார் அணை ரமணி வந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இது இந்த வீடு இப்போ சீக்கிரமாக கேட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த க மாமியார் மருமகள் சண்டையை வந்து இப்போ தலைவலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீமல் இதை கண்டுக்காமல் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கும் இவர் வந்து வேலைக்கு போகிறதில்ல பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறதால பிள்ளைகள் முன்னாடியே வந்து இவங்க திருமணமாகி பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இந்த இவங்களுடைய குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய பிள்ளைகளுக்கு முன்னாடியே வந்து உன் அம்மா எப்படிப்பட்டவ தெரியுமா உன் அம்மா இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரண ரமணி வந்து தன்னுடைய பிள்ளைகள் முன்னாடியே வந்து கிரிதாவுடைய கள்ளக்காதல் விவகாரத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் கிரிதா வந்து அசிங்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பண்ணுறாங்க பிள்ளைகள் முன்னாடியே வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு துணி துவைக்கிற கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து மாமியார் மதிய நேரத்தில் வீட்டில் யாருமே இல்லை அவங்க அந்த டைமில் வந்து எப்படியா கொல்லணும் பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டில் கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை மாமியார் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் துணி துவைக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்து பேக்கில் வந்து மறைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்து மா தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்களை வந்து அந்த கல்லாலையை அடித்து அவங்களை வந்து சாகடிச்சிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து மாமியார் வந்து இந்த கள்ளக்காலத்து சம்பவமாக வந்து சாகடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணுங்கள்